எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை தான் இந்த காணொலியில நாங்க இப்ப பார்க்க போறோம். நீங்க இன்னும் எங்களுடைய தமிழ் அப்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு விஷயம் உங்களுடைய போனுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தீப்பட்டி கணேசன் குழந்தைகளின் கல்வி செலவேற்ற ராகவா லாரன்ஸ். உடல்நல குறைவு காரணமாக தீப்பட்டி கணேசன் மரணமடைந்த நிலையில் அவரது குழந்தைகளின் கல்வி செலவேற்பதாக ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். ரேணிகுண்டா படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்து பிரபலமானவர் தீப்பட்டி கணேசன். அதற்கு பிறகு அஜித்தின் பில்லா 2, விஜய் சேதுபதியின் தென்மேற்கு பருவக்காற்று உள்ளிட்ட பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடித்துள்ளார். இதன் பின்னர் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் பொருளாதாரத்துல நலிவடைந்த தீப்பட்டி கணேசன் பல்வேறு சிறு தொழில்களை செய்து வந்தார். கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்துல வந்து பால் வாங்க கூட காசு இல்லாமல் கஷ்டப்படுவதாக கூறி இவர் வெளியிட்ட வீடியோவை பார்த்து திரையுலகை சேர்ந்த சிலர் இவருக்கு உதவிகரம் நீட்டினாங்க. இதனிடையே உடல் நலக்குறைவு காரணமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த தீப்பட்டி கணேசன் கடந்த திங்களன்று மார்ச் 22 உயிரிழந்தார். அவரின் மறைவுக்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்தனர். மறைந்த தீப்பட்டி கணேசனுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அவர்களின் கல்வி செலவை ஏற்பதாக நடிகரும் இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறியதாவது, நடிகர் தீப்பட்டி கணேசன் இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். இவ்வருடம் அவரின் பிள்ளைகளின் படிப்பிற்கான செலவுகளை நான் ஏற்றுக்கொண்டு செய்தேன். இனிவரும் காலத்திலும் என்னால் இயன்ற வரையிலான உதவிகளை அவரின் குழந்தைகளுக்கு செய்வேன். கணேசனின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வாறு ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். உண்மையிலே எவ்வளவு நல்ல மனசு ராகவா லாரன்ஸுக்கு. 1-2 லட்சக்கணக்கான குழந்தைகளை அவர் தன்னுடைய குழந்தைகளாக நினைத்து அவர்களுக்கான கல்வி மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து கொண்டுதான் வருகிறார். ராகவா லாரன்ஸ் 100 வருஷம் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ இறைவனை நானும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நீங்களும் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் கட்டாயம் நிச்சயமாக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள்.